எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான நிகழ்வு. பன்னீர்செல்வத்துக்கு கொடுக்கப்பட்டிருப்பது பஞ்சு மிட்டாய் என்பதுதான். ஒரு 15-20 வருடத்திற்குள் அதிமுகவுக்குள் வந்தவர்கள் என்ன வழியை காட்ட முடியும்? அவர்கள் வழியைத்தான் ஏற்படுத்துவார்கள். ஜெயலலிதா அவர்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. கட்சி தோல்வியடைந்து தானும் தோல்வியடைந்து தன் மீது வழக்குகள் பாய்ச்சப்பட்ட நிலையிலும் அவர் வந்து ஸ்டீரிங் கமிட்டியை ஏற்றுக்கொள்ளவில்லை. வழிகாட்டும் குழு என்றால் அதற்கு ஒரு அதிகாரம் இருக்க வேண்டும் அல்லவா? என்ன அதிகாரம் நீங்கள் கொடுத்து விட முடியும் அதற்கு? அது வந்து இரட்டை இலைக்கு கையெழுத்து போடுமா? அல்லது வந்து பொதுச் செயலாளரை தவறு செய்தால் அவரை நீக்க முடியுமா? அவைத்தலைவர் தவறு செய்தால் நீக்க முடியுமா? மனதிலே என்ன இருந்தது என்கிற எண்ணம், ஜெயலலிதாவின் நோக்கம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க வந்து குழு போடணும். ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் பெண்ணுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாத குழு போட ஒத்துக்கொண்டிருப்பாரா? இதென்ன பைத்தியகாரத்தனமான குற்றம் சார்? அப்ப ஏன் ஓபிஎஸ் அதை வச்சாரு? அப்ப அவர் தர்ம யுத்தம் நடத்தும் போது அது அவருக்கு தேவைப்பட்டுச்சு. இப்ப அவர் மர்ம யுத்தம் நடத்த போறாரு. தர்ம யுத்தம் தாண்டி மர்ம யுத்தம் ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு. வேணா பாருங்க. சரி, ஓபிஎஸ் வந்துங்க, அவரு ஒரு என்ன சொல்ல, அவர் ஒரு தன்னவன் விரும்பி அவரை சுத்தி மட்டும் டிசைட் பண்றாரு. மக்கள் நலன், மக்கள் நலன் என்றே கூறுவார். சசிகலா மற்றும் இளவரசி போன்றவருடைய சொத்துக்களை வந்து முடக்கி இருக்கிறது வருமான வரித்துறை அப்படிங்கிற செய்தி வந்து பரவலாக பர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குதல் நிகழ்வில் நிற்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மறைந்த குறை திரு தராசு ஷாம் அவர்கள். சார் வணக்கம். சார் கணிப்பிற்கும், அதாவது இதுதான் நடக்கும் அப்படின்னு நினைச்சதுக்கும், நேற்று அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதற்கும் எவ்வளவு தூரம் ஒத்துப்போயிருக்கு நினைக்கிறீங்க? உங்க கணிப்பு சரியா நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று நான் கணித்திருந்தேன். அது வந்து சரிதான். நான் கணித்ததற்கான காரணம் என்னவென்றால், நடப்பு ஆட்சிக்கு இன்னமும் ஆயுள் வந்து 6-7 மாதங்கள் பாக்கி இருக்கும் போது வேறு ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்க முடியாது. அப்படி ஆக்கினால் மக்கள் பணிகள் ஸ்தம்பித்து போகும், நிர்வாக இயந்திரம் சீர்குலைந்து போகும், அதிகாரிகளால் பணியாற்ற முடியாது. எனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதிலே எனக்கு எப்போதுமே சந்தேகம் இருந்ததில்லை. 11 பேர் கொண்ட உயர்மட்ட குழு ஒருவேளை கூடுதல் எண்ணிக்கை இருக்குமோ என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் பொதுவாக வழிகாட்டும் குழு என்றால் ஏதாவது ஒரு வழியை காட்ட வேண்டும் அல்லவா? அதில் வந்து சீனியர்கள் இடம்பெற வேண்டும். அதிமுக தாத்பரியம் கொள்கைகள் அல்லது எம்ஜிஆரின் கொள்கைகள், ஜெயலலிதாவின் போக்கு, இதெல்லாம் தெரியாதவர்களால் அதிமுகவுக்கு எப்படி வழிகாட்ட முடியும்? அது வந்து ஒரு குழுவாகத்தான் அமையும். எனவே கொஞ்சம் சீனியர்களை நான் எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்ததிலே செம்மலை எதிர்பார்த்தேன், அன்வர் ராஜா அவர்களை எதிர்பார்த்தேன். ஏனென்றால் அவர்கள் எங்களுக்கு சமகாலத்தினர். இன்னும் சொல்லப்போனால் செம்மலை வந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர். நான் செங்கோட்டையனை எதிர்பார்த்தேன், அவரும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர். இப்போது இருக்கிற அதிமுகவிலே வந்து எம்ஜிஆர் காலத்து சட்டமன்ற உறுப்பினர்களே அவர்கள் இருவர் மற்றும் சபாநாயகர் தனபால் தான். சபாநாயகர் தனபாலே வெளிநாட்டு குழுவிலே போட முடியாது. எனவே கண்டிப்பாக இந்த இரண்டு பேருக்கு இடம் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். அதுவும் அன்வர் ராஜா அவர்கள் வந்து ஒரு இஸ்லாமிக் ரெப்ரஸன்டேஷனாக இருக்கும் என்றும் நான் எதிர்பார்த்தேன். அதாவது இது வந்து ஒரு சுப்ரீம் பாடி என்று சொல்கிறார்கள், கட்சியின் உயர்மட்ட குழு. அப்படி இருக்கும்போது கீழ்மட்ட குழுக்களிலே பலர் இடம்பெற்றிருப்பார்கள், இஸ்லாமியர்கள் பெண்கள் இடம்பெற்றிருப்பார்கள். இருந்தாலும் மேல்மட்ட குழுவிலே வந்து கண்டிப்பாக ஒரு பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும். இதுதான் கட்சியின் சுப்ரீம் பாடி என்று சொல்லும் போது அதிலே வந்து பெண்ணுக்கே இடம் இல்லாமல் போவதிலே நியாயம் இல்லை. ஜெயலலிதா இருந்து ஒருவேளை இப்படி ஒரு குழு அமைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தால், அப்படி ஏற்பட்டிருக்காது, ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு ஒரு இடமாவது அவர் கொடுத்திருப்பார். அதற்கு கோகுலேந்திரா இருக்கிறார்கள், இப்படி பலரும் இருக்கிறார்கள். பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்கிறார். பண்ருட்டி ராமச்சந்திரன் எல்லாம் அவரும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருப்பவர், கட்சியின் நெளிவு சுழிவுகளை அறிந்தவர். அதாவது ஒரு கட்சிக்கு ஸ்டீரிங் கமிட்டி என்றால் அந்த ஸ்டீரிங் கமிட்டி தான் கட்சியின் வழிகாட்டும் குழு. அப்படி என்றால் அந்த வழிகாட்டும் குழு மிகுந்த சீனியர்களை கொண்டு அமைக்கப்பட வேண்டும். உதாரணமாக கோபாலகிருஷ்ணன், மாணிக்கம் இவர்கள் எல்லாம் வந்து கட்சிக்குள் எல்லாம் 2000 அந்த காலகட்டத்தில் தான் வந்தவர்களாக இருக்க முடியும்.
தங்கமணி வேலுமணியே 2000 காலகட்டத்தில் தான் வந்தவர்கள். அப்படி இருக்கும்போது வந்து ஒரு 15-20 வருடத்திற்குள் அதிமுகவுக்குள் வந்தவர்கள் என்ன வழியை காட்ட முடியும்? அவர்கள் வழியைத்தான் ஏற்படுத்துவார்கள் என்றுதான் நான் இப்போது நினைக்கிறேன். ஆக இந்த குழு போறப்பட்டது ஒன்று அதிமுகவின் அரசியலமைப்பு சட்டத்திலே இதற்கு இடமும் இல்லை, குழுவுக்கான அந்தஸ்து என்னவென்று தெரியவில்லை. குழு போட்டதிலும் வந்து பலருக்கும் அதிருப்தி, அவைத்தலைவர் மதுசூதன் கலந்து கொள்ளவே இல்லை, அது என்ன நியாயம் என்றே புரியவில்லை. அவரும் வந்து எம்ஜிஆர் காலத்தால் ஜெயலலிதா வந்து மதுசூதனம் இருக்கும் வரை, அதாவது அவர் ஆயுள் காலம் வரை அவர்தான் அவைத்தலைவர் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம், அதை மதுசூதனும் கூறிவிட்டார். அப்படி இருக்கும்போது அவரை கலந்து கொள்ளவே இல்லை, அவரது விருப்பப்படி சம்மதப்படி நடக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர் வந்து எனக்கு இது தெரியவே தெரியாது என்று உடனே மறுக்கிறார். இப்படி இந்த குழு போடப்பட்டதிலேயே ஏராளமான சர்ச்சைகள் இருந்தாலும் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற வகையிலே ஒரு முடிவுக்கு வந்ததுல எனக்கு மகிழ்ச்சி தான். ஏனென்றால் எதிரணியிலே வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கும் போது கண்டிப்பாக அதிமுகவில ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இருக்க வேண்டும். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலே அந்த தேவை ஏற்படவில்லை அவர்கள் தலைவர்கள், இவருக்கு அந்த தேவை இருக்கிறது. எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான நிகழ்வு, ஓபிஎஸ் அவர்களுக்கு வெற்றிகரமான நிகழ்வு அல்ல. பன்னீர்செல்வத்துக்கு கொடுக்கப்பட்டிருப்பது பஞ்சு மிட்டாய் என்பதுதான் என் எண்ணம். ஆனா நீங்க வந்து பன்னீர்செல்வத்துக்கு பஞ்சு மிட்டாய் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க, ஆனா பன்னீர்செல்வத்துக்கிட்ட அவர்கள்ட்ட வந்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது மனப்பூர்வமாக நான் சம்மதிச்சிருக்கிறேன், உளப்பூர்வமாக சம்மதிச்சிருக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எங்களுக்கு எந்த விதமான நெருடலும் இல்லைன்னு வெளிப்படையா பேசுறாங்க அப்படின்னா பத்திரிகையாளர்கள் அரசியல் நோக்கர்கள் தான் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அநேகமாக எல்லா பத்திரிகையாளர்களும் அப்படித்தானே சொன்னோம். ஓபிஎஸ்க்கு ஒரு மனக்கசப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனா ஓபிஎஸ் மனக்கசப்பே இல்லைங்க, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த 11 பேர் கொண்ட வழிகாட்டும் குழுவுல கூட ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் இருக்கிறாங்க, இபிஎஸ்க்கு ஆதரவாகவும் இருக்கிறாங்க, ஒரு சமநிலையா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது முதலமைச்சர் வேட்பாளர் என்று வேறு யாரையும் அறிவிக்க முடியாது. ஓகே, அறிவிக்காமல் தேர்தலை சந்திக்கலாம், அதுல தவறு கிடையாது. ஆனால் எதிரணி வந்து கேள்வி கேட்கும், எனவே அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பார்கள் என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டால் கூட இப்போது 6-7 மாதம் பாக்கி இருக்கும் போது இன்னொரு முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் ஆட்சியிலே பெரிய குழப்பம் ஏற்படும். அப்படி என்றால் அவர்கள் இயல்பாக தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் வரை காத்திருக்க வேண்டும். அதாவது அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வருகிறது அல்லவா, நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வரும்போதுதான் வேற ஒருவரை அறிவிக்க முடியும். ஆனால் அது வரைக்கும் காத்திருக்கக்கூடிய சூழல் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீர்கள் என்றால் இந்த அக்டோபர் 7 கெடு தேதி அறிவிக்கும் போது கே.பி. முனுசாமி அவர்கள் என்ன சொன்னார்கள், அதிமுக கூட்டணியின் சார்பாக முதலமைச்சர் வேட்பாளரை அக்டோபர் 7 அறிவிக்கப் போகிறோம் என்று தானே சொன்னார்கள். ஆனால் வந்து நேற்று என்ன நடந்தது, அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்து விட்டார்கள். உடனடியாக வந்து பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறார், அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்து விட்டார்கள், அதை அப்படியே கூட்டணி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை என்று நேற்றே வந்து அதுல வந்து அவர் ஒரு குழியை கணித்து விட்டார். பன்னீர்செல்வம் திமுக கூட அவங்க கூட்டணி அமைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அது வந்து குட்டையை குழப்பறதுக்காக தான் சொல்றாரு. எதற்காக நான் சொல்ல வருகிறேன் என்றால், முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிப்பதற்கு அதிமுகவுக்கு உரிமை இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் இன்றைய தேதியிலே அதற்கான தகுதியும் இருக்கிறது, அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் வழிகாட்டும் குழு என்று எந்த ஒரு குழு நீங்கள் அமைப்பதாக இருந்தாலும், எந்த கட்சி அமைப்பதாக இருந்தாலும், அது வந்து சுப்ரீம் பாடியாகத்தான் இருக்க முடியும். அப்படி என்றால் கட்சியின் மிகுந்த சீனியர்கள், கட்சி நடவடிக்கைகள் நன்கு தெரிந்தவர்கள், கட்சியின் மூத்த தலைவர்கள், அதாவது மறைந்த தலைவர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் அந்த பாடியை புரிந்தவர்கள், இவர்கள் தான் இதுல இருக்க முடியும். ஒவ்வொரு கட்சிக்கும் இல்ல, மேபி அதிகரிக்க செய்யலாம் இல்லையா, மேபி ஃபியூச்சர்ல என்ன 11 பேருங்கிறது 16 பேர் ஆகலாம், 18 பேர் ஆகலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க, இதே போல பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் எம்பி என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆதி திராவிடருக்குள்ள கூட வந்து வாய்ப்புரிமை வழங்கப்படலாம் அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. ஆனா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கொங்கு ஈஸ்வரன் வந்து இதை வந்து ரொம்ப வரவேற்று பேசிருக்கிறாரு. காரணம், அவருடைய சமூகத்தை சேர்ந்த ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளர் நிற்பாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதிர்கட்சியினுடைய விமர்சனங்களையும் கூட நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சிகளின் விமர்சனங்கள், அவரவர்கள் வந்து இன்னமும் கூட்டணி உறுதியாகாததா, தொகுதி பங்கீடு உறுதியாகாததா, எல்லா இடத்திலும் வந்து அவரவர்கள் பாதையை வந்து திறந்து வைக்கிறார்கள். இது வந்து வழக்கம்தான். அதிமுக வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், 96 வந்து ஜெயலலிதா அவர்களே பர்கூரில் தோற்று போனார்கள். கட்சி வந்து 2 அல்லது 3 இடங்களில் தான் வென்றது. அப்போது வந்து
முத்துசாமி, கண்ணப்பன், அரங்கநாயகம் ஆகிய மூவரும் சேர்ந்து இதே கோரிக்கையை வைத்தார்கள். அதாவது கட்சிக்கு வந்து ஒரு ஸ்டீரிங் கமிட்டி போட வேண்டும், கட்சியை அதுதான் நிர்வகிக்க வேண்டும், அதற்காக ஒரு குழு, சீனியர் தலைவர்கள் அடங்கிய ஒரு குழு போட வேண்டும் என்று 96 இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. ஓ பன்னீர்செல்வம் புதிதாக அவரது கற்பனையில் இருந்து இந்த கோரிக்கையை வைக்கவில்லை. இணைக்கும் போது இது அந்த பழைய கோரிக்கையை தான் அவர் மீண்டும் சொன்னார். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலையை ஒத்துக்கொள்ளவில்லை? கட்சி தோல்வியடைந்து தானும் தோல்வியடைந்து தன் மீது வழக்குகள் பாய்ச்சப்பட்ட நிலையிலும் அவர் வந்து ஸ்டீரிங் கமிட்டியை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அது கட்சிக்குள் பல குழப்பங்களை உண்டாக்கும் என்பது அவருக்கு தெரியும். இந்த பிரச்சனை காரணமாக அந்த ஸ்டீரிங் கமிட்டி கேட்கின்ற அந்த குழுவிலே இன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திருநாவுக்கரசர் இருந்தார். அவர் அப்போது அண்ணாதிமுக. அவரை வந்து கட்சியை விட்டு நீக்குவது என்று முடிவெடுத்து விட்டார்கள். நான் அப்போது போயஸ் கார்டனில் தான் இருந்தேன். திருநாவுக்கரசர் அவர்களுக்கு அன்றைக்கு பிறந்தனர். அவர் வந்து ஊரிலிருந்து கீரனூர் வழியாக நமது திருச்சி விமான நிலையத்திற்கு வந்து சென்னை விமானத்தை பிடிக்க வேண்டும். அவர் எங்க இருக்கிறார் என்று கேட்டார்கள். உடனே கட்சிக்காரர்கள் தொலைபேசியில பேசிவிட்டு அவர் காரிலே வந்து கொண்டிருக்கிறார் என்றவுடன் கீரனூரில் அதிமுக பிரமுகர்களை விட்டு அவரது காரை வந்து நிப்பாட்ட சொல்லி அவரிடம் நீங்கள் கட்சியை விட்டு விலக்கப்பட்டு விட்டீர்கள் என்று கூட சொன்னார்கள். அதாவது நான் கூட சொன்னேன், இன்றைக்கு அவருக்கு பிறந்த நாள், இது வேண்டாம், நாளை வைத்துக் கொள்ளலாம். இல்லை, இது வந்து ஸ்டீரிங் கமிட்டி இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையே வந்து எழவே கூடாது. இது ஜெயலலிதா அவர்கள் வாய்ந்த வார்த்தை. நான் வந்து வரலாற்று சாட்சி, சேலப்பட்டி முத்தியா போது அங்கதான் இருக்கார், இப்போது அவர் திமுகவில் தான் இருக்கிறார், அவருக்கும் தெரியும். உடனே கீரனூரிலே வந்து அதிமுக பிரமுகர்கள் கூடி நிற்பதை பார்த்தவுடன், அப்போது இந்த பெரிய மேம்பாலாம் கிடையாது, ஒரு ரயில் வந்து உடனே திருநாவுக்கரசு அவர்கள் சரி நமக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள் போல இருக்கிறது என்று சொல்லி காரை நிறுத்தி கண்ணாடியை இறக்கினால் அவர்கள் வந்து அண்ணே அவங்களை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்கன்னு, இதுதான் பிறந்தநாள் வாழ்த்து, அவருக்கு கிடைத்த பிறந்தநாள் வாழ்த்து. ரொம்ப அவரு அப்செட் ஆயிட்டாரு. எதற்காக நான் சொல்ல வருகிறேன் என்றால், ஸ்டீரிங் கமிட்டி ஆபத்தானது. அது வந்து ஓபிஎஸ் கோரிக்கை. அந்த கோரிக்கையை அவர் வந்து 96 இருந்து நகல் எடுத்த கோரிக்கை தான். புதிதாக அவர் சிந்தனைகளை உருவானது அல்ல. இணைப்புக்கு அவர் விதித்த நிபந்தனை ஒன்று, ஜெயலலிதா மரண மர்மத்தில் உள்ள விசாரணையை விசாரிக்க வேண்டும். பல வீடியோ காட்சிகள் கிடைக்கின்றன, அதை பற்றி விசாரிக்க வேண்டும். அது வந்து அது திட்டமிட்ட கொலை, அதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும். இது வந்து அவர் வைத்த கோரிக்கை. ஜெயலலிதாவுக்கு நினைவிடம் நினைவில்லம் கட்ட வேண்டும். இது இரண்டாவது கோரிக்கை. இந்த ரெண்டு கோரிக்கையும் இன்றைக்கு வந்து நினைவிடம் வந்து மெரினா கடற்கரைகளை 90% நிறைவேறிவிட்டது. நினைவில்லம் இனிமேல் தான் அமைக்க வேண்டும். மரணம் ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் வந்து அதுக்கு ஓபிஎஸ்ஏ போக மறுத்து விட்டார். எனக்கு தெரிந்த எல்லா உண்மையும் சொல்லுவேன். சசிகலாவை பற்றி நான் இது வரைக்கும் 10% தான் சொல்லியிருக்கிறேன், இன்னமும் 90% சொல்ல வேண்டும். இதெல்லாம் இருக்கிற விஷயம் தானே. அதாவது இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்துல, ஒரு கேமரா உலகத்துல, இரவுக்கு 1000 கண்கள்னா பகலுக்கு 1,00,000 கண்கள். ஒவ்வொரு இடத்துலயும் கேமரா, எல்லாமே நம்ம பேசுற எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. நான் பேசுறதும் வந்து காலங்காலமா கிடக்கும் போது, நீங்க கேட்கிற கேள்வியும் காலங்காலமா கிடக்கும் போது. இதெல்லாம் ஓபிஎஸ் சொன்னதுதான். ஓபிஎஸ் வந்து இணைப்பு, அப்புறம் பிஜேபியோட தலையீட்டுல இணைப்பு. பிஜேபி தான் அது தலையிட்டதுன்னு அவர் ஒத்துக்கிட்ட விஷயம்தான். மோடி தான் இணைச்சு வச்சாருன்னு அவர் ஒத்துக்கிட்ட விஷயம்தான். இணைப்புக்கு அவர் விதித்த நிபந்தனை வந்து இந்த உயர்மட்ட குழு, ஸ்டீரிங் கமிட்டி. அவர் ஏன் அதை வச்சாருன்னா, 96 இதைத்தானே வச்சாங்க. அப்ப கட்சி வீக்கா இருந்தப்ப அதை வச்சாங்களே, அதை நம்மளும் இப்ப வைக்கலாம், வைத்தால் கட்சி வந்து நம்ம கட்டுப்பாட்டுல வரும்னு அவர் நினைச்சாரு. ஆனால் கடைசியில என்னாச்சு, புதிய அமைப்பு சட்டம் போட்டார்கள். புதிய அமைப்பு சட்டம் வந்து இன்னைய தேதி வரைக்கும் தேர்தல் கமிஷன்ல அப்ரூவ் ஆச்சா இல்லையாங்கிறதே சிதம்பர ரகசியமா இருக்கு. புதிய அமைப்பு சட்டத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, 45வது விதி என்ன சொல்லுது, இந்த அமைப்பு சட்டம் 1971 இருந்து அமலுக்கு வந்துட்டு இருக்கு. அதாவது எம்ஜிஆர், ஜெயலலிதா கூட இன்னைக்கு தேதிக்கு ஒருங்கிணைப்பாளர்கள் தான். அப்படியான வந்து அப்படி இருந்துச்சு. அதான் 45வது விதி, அந்த அமலுக்கு வர்ற தேதியை கூட சரியா கவனிக்கல. அதை பத்தி உடனே சிவில் வழக்குகள் வந்துருச்சு. இன்னும் தேர்தல் கமிஷன்ல பெட்டிஷன் பெண்டிங்க. புதிய அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, எந்த விதியை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, எல்லாமே வந்து கோஆர்டினேட்டருக்கு, ஜாயின்ட் கோஆர்டினேட்டருக்கு தான். கையெழுத்து போடுற அதிகாரமும் அவங்களுக்கு தான், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற அதிகாரமும் அவங்களுக்கு தான், விதி வழக்கு கொடுக்குற அதிகாரமும் அவங்களுக்கு தான். அதிகார பகிர்வு இல்லாத ஒரு சட்டம். ஆனால் அதுல என்ன கமிட்டி இருக்கோ அந்த கமிட்டி தான் வர முடியும். இல்ல, பழைய அமைப்பு சட்டத்துல என்ன கமிட்டி இருக்கோ அந்த கமிட்டி தான் வர முடியும். புதிய அமைப்பு சட்டத்துல வந்து வழிகாட்டு முழுங்குற கமிட்டி இருக்கா, இல்ல. பழைய அமைப்பு சட்டத்துல இருக்கா, இல்ல. ஏன்னா ஜெயலலிதா அவர்களை எதிர்த்தது தான். எம்ஜிஆர் அவர்கள் கட்சிக்கு வழிகாட்டும் குழு போட்டிருப்பாரா? ஜெயலலிதா அவர்கள் போட மறுத்ததற்கு நான் சாட்சி.
எம்ஜிஆர் அவர்கள் போட்டிருப்பாரா என்பது நான் போட்டிருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன். ஆனால் நான் நேரடியாக பார்க்கவில்லை. ஜெயலலிதா போட மறுத்தது, அதுவும் 96 காலகட்டம் கட்சி வந்து தோல்வியை சந்தித்த போது கூட அவர் அதற்கு தயாராக இல்லை. என்ன காரணம் என்றால், அதற்கு என்ன அதிகாரம் கொடுப்பீர்கள்? ஒரு வழிகாட்டும் குழு என்றால் அதற்கு ஒரு அதிகாரம் இருக்க வேண்டும் அல்லவா? என்ன அதிகாரம் நீங்கள் கொடுத்து விட முடியும் அதற்கு? அது வந்து இரட்டை இலைக்கு கையெழுத்து போடுமா? அல்லது வந்து பொதுச் செயலாளரை தவறு செய்தால் அவரை நீக்க முடியுமா? அவைத்தலைவர் தவறு செய்தால் நீக்க முடியுமா? ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தால் மட்டும்தான் ஒரு குழுவுக்கு மரியாதை இருக்கும். ஒரு ஹெட்மாஸ்டர் என்பவர் மாணவன் தவறு செய்தால் அடிக்க வேண்டும். அடிச்சா இப்போ அவ்வளவுதான், வேலையை விட்டு போக வேண்டியதுதான். ஆனா அவருக்கு வந்து தண்டிக்கிற உரிமை இல்லைன்னா மரியாதை இல்லை. ஒரு நீதிமன்றம் தண்டிக்கவே போறது இல்லை அப்படின்னா நீதிமன்றத்துக்கு என்ன மரியாதை இருக்கும்? அது மாதிரி ஒரு குழு போடுறதுல பயன் இல்லை அப்படிங்கிறது வந்து இரண்டு பெருந்தலைவர்களின் கருத்து. என் கருத்து அதுதான், அந்த குழுவினால எந்த பயனும் இல்லை. காரணம், எல்லா அதிகாரங்களும் வந்து கோஆர்டினேட்டர் இருக்கும், ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர் தான் இருக்குங்க எல்லா அதிகாரமும். அப்படி இருக்கும்போது இந்த குழுவுக்கு அவங்க அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். அதாவது ஓபிஎஸ் தா அதிகாரத்தை அந்த குழு கொடுக்கணும், எடப்பாடி பழனிசாமி தா அதிகாரத்தை அந்த குழு கொடுக்கணும். கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது என்ன ஆகும்? இன்னொரு குழுவாக இருக்கும். அதாவது ஓபிஎஸ் கோரிக்கையை நிறைவேற்றிய மாதிரி ஆச்சு, நான் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட மாதிரி ஆச்சு. அப்ப யாருக்கு பஞ்சு மிட்டாய் தரப்பட்டது? பன்னீர்செல்வத்துக்கு தானே பஞ்சு மிட்டாய் தரப்பட்டது. இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா சார், இப்போ நீங்களே சொல்றீங்க கோஆர்டினேட்டர் வந்து நம்ம ஓபிஎஸ் இருக்கிறார், இணை ஒருங்கிணைப்பாளர் தான் திரு இபிஎஸ் அப்படின்னும் போது கட்சி ரீதியாக தன்னை வந்து வலிமைப்படுத்தி கொண்டார், கட்சி பதவியில தன்னை நிலைநிறுத்தி கொண்டார்னு பார்க்கும்போது ஓபிஎஸ்க்கு ஒரு சின்ன கூட வெற்றியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏற்கனவே இப்பவுமே ரெண்டு எல்லா அதிகாரமும் ரெண்டு பேருக்கு தாங்க. தனி அதிகாரம் வந்து இணைக்கு கிடையாது, இணை கோஆர்டினேட்டருக்கு, இணை ஒருங்கிணைப்பாளருக்கு தனியான அதிகாரம் இல்லை. அதை தான் நான் திருப்தி சொன்னேன். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து இல்லாத ஒரு அமைப்பு சட்டம். அமைப்பு சட்டம் இருந்தா பிரதமருக்கு ஒரு அதிகாரம், ஜனாதிபதிக்கு ஒரு அதிகாரம் இருக்கும்ல, கவர்னருக்கு இருக்கும்ல, அதை வச்சுதான் நம்ம நீதிமன்றத்துக்கு போறோம். அப்படி எதுவுமே இதுல இல்ல. நீங்க தயவு செஞ்சு அந்த அமைப்பு சட்டத்தை தேர்தல் கமிஷன் வெப்சைட்ல இருந்து இறக்கி படிச்சு பாருங்க, என் கையில காப்பி இருக்கு. ஒரு அதிகாரம் கூட தனித்தனி அதிகாரம் கிடையாது. எந்த இதை எடுத்தாலும் கோஆர்டினேட்டர் அண்ட் ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் இப்படிதான் இருக்கும். ஆக ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்து எந்த கையெழுத்து போட முடியும். அப்ப ஏற்கனவே பன்னீர்செல்வம் அதிகாரத்தோட தானே இருக்காரு. இப்போ ஒரு கட்சியில மேக்சிமம் அதிகாரம் என்னங்க? கட்சியோட அதிகாரபூர்வமான சின்னத்தை வேட்பாளருக்கு கொடுக்கக்கூடிய படிவத்துல கையெழுத்து போடுற அதிகாரம் தானே? அந்த அதிகாரத்தை ரெண்டு பேருக்கு தானே இருக்கு. அப்ப பன்னீர்செல்வம் தனக்கு அதிகாரம் இல்லைன்னு புறம்புறதுலயே அர்த்தம் இல்லையன்ற. அதாவதுங்க, சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தானே அவர் இணைப்புக்கு சம்மதிச்சாரு. இணைப்புக்கு அப்ப அந்த நிபந்தனைகள் ஒன்னே ஒண்ணு என்னன்னா வழிகாட்டும் குழு. அது அந்த காலகட்டத்துல அவங்க ஏதோ ஒரு கம்பல்ஷன்ல ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த பழைய வரலாறே தெரிஞ்சிருக்காது. 96 வந்து இதே கோரிக்கையை தான் முத்துசாமி அரங்கநாயகம் கண்ணப்பன் வச்சாங்க. இதுல அவங்க கோவிச்சுக்கிட்டு போய் போட்டி அதிமுக தொடங்கினாங்க. அது வந்து புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் போட்டி போட்டுச்சே. நீங்க வந்து வரலாறு தெரிஞ்சவங்க கிட்ட அவங்க கேட்கணும். போட்டி போட்டு 10,000 ஓட்டோ 11,000 ஓட்டோ வாங்கினாங்க. இதுதான் வந்து அதிமுகவின் வரலாறு. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அதிமுகவின் கலாச்சாரம், வரலாறு, பெருந்தலைவர்களின் மனதிலே என்ன இருந்தது என்கிற எண்ணம், ஜெயலலிதாவின் நோக்கம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க வந்து குழு போடணும். ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் பெண்ணுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாத குழு போட ஒத்துக்கொண்டிருப்பாரா? ஜெயலலிதா மனப்படி ஒண்ணு நடக்கிறதுன்னா ஒரு பெண்ணுக்கு இடம் கொடுக்கணும்ல? கேட்டா என்ன சொல்றாங்க? மத்த குழுக்கள்ல இருக்காங்கன்றாங்க. அப்ப இது கட்சியோட மத்த குழுவோட எதுவும் ஒண்ணா? இந்த கேள்விக்கு எல்லாம் விட இல்லைங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புறீங்க. எல்லா குழுவுலயும் இல்லங்க, தமிழ் மோகன் ஹுசேன் வந்து இஸ்லாமியர், அவர் வந்து ஒரு குழுல இருக்காருன்னு நேத்து சொன்னாங்க. அப்போ வந்து தமிழ் மோகன் ஹுசேன் இருக்கிற குழுவும் இந்த குழுவும் ஒண்ணுதான் அப்படின்னா, இந்த குழு என்னத்துக்கு எக்ஸ்ட்ரா? இது 6வது விரலாக அல்லவா இருக்கும்? அதனாலதான் நான் திருப்பி திருப்பி நான் என்ன சொல்றேன், நான் போல இருந்தே இது சொல்லிட்டு தான் இருந்தேன். பல்வேறு டிவி பேட்டிகளையும் சொல்லியிருக்கேன். ஒன்று, பொதுக்குழுவுக்கு கொண்டு போகாமல் நீங்கள் வந்து இதை போட முடியாது. குழுவின் அதிகாரம் என்னன்னு டிசைட் பண்ணுங்க. குழுவுக்கான அந்தஸ்து என்னன்னு டிசைட் பண்ணுங்க. வழிகாட்டும் குழு என்பது நிச்சயமாக சீனியர்களை கொண்டதாக இருக்க வேண்டும். அப்பதான் அது வழி காட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு குழுவை அமைத்து அதிகார வரையறை செய்து பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினால்தான் அது வந்து ஒரு இயல்பான ஸ்டீரிங் கமிட்டியா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்டீரிங் ஒருத்தட்ட இருக்கும், சக்கரம் ஒருத்தட்ட இருக்கும், கார் வேற திசையில ஓட ஆரம்பிச்சிடும். ரொம்ப முக்கியமா, ரொம்ப ஆழமாகவும், ரொம்ப எளிய மக்களுக்கு புரிகிற வகையிலையும் இந்த வழிகாட்டும் குழு பத்தி தெளிவுபடுத்திருக்கிறீங்க சார். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு இளம் ஊடகவியலாளரா, ஒரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு துணை முதலமைச்சரா இருக்கிறவரு, கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறவரு, ஒரு ப்ரீ பிளானிங் இல்லாம, ஒரு பின்னால் ஒரு திட்டம் இல்லாம
முதலமைச்சராக முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை அறிவிக்கிறார் அப்படின்னு நம்மளால எடுத்துக்கிற முடியுமா? ஒரு வழிகாட்டும் கூடவும் நீங்க வந்து இது வந்து எந்த விதமான அதிகாரமும் மற்றது அப்படின்னு மூத்த ஊடகவாளர் அதிமுக வரலாறை தொடர்ந்து பார்த்தபோது நீங்க சொல்றீங்க அப்படின்னா ஓபிஎஸ்க்கு அது தெரியாதா? அப்ப ஏதோ ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தானே அதை பண்ணிருக்கணும், எந்த திட்டமுமே இல்லைன்றீங்களா? ஓபிஎஸ்க்கு நல்லா தெரியுங்க, அதாவது அவர் ஒரு டிமாண்ட் வச்சுட்டாரு, அந்த டிமாண்டு முதல் டிமாண்ட் என்ன மரண குடும்பத்துல விசாரணை, அந்த டிமாண்ட் நிறைவேறிச்சாருன்னா இன்னை வரைக்கும் இல்ல, உங்களுக்கே தெரியல. ஆறுமுகசாமி விசாரணை கமிஷனுக்கு அவர் போகவே மறுத்துட்டாரு. ஏன்னா ஜெயலலிதா அப்போலோ ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட்லயே வந்து அஞ்சு பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. முதல் கையெழுத்து ஓபிஎஸ், ஏன்னா அப்ப அவர் முதலமைச்சர் பொறுப்புல இருந்தாரு. விஜயபாஸ்கர் கையெழுத்து போட்டிருக்காரு, சுகாதாரத்துறை செயலாளர் கையெழுத்து போட்டிருக்காரு, அஞ்சாவது கையெழுத்து தாங்க சசிகலா டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட் யார்ட்ட இருக்கு. எல்லாத்தையும் விடுங்க, 96ல இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சுங்க. அப்ப சசிகலா ஜெயில இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா வந்து போயஸ் கார்டன்ல அவங்க பூஜை ரூம்ல உட்காந்துட்டு அவங்களால எழுந்திருக்க முடியல, எங்களுக்கு தான் போன் வந்துச்சு. சரின்னு போனோம், அவங்கள அவங்க லேடி நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லி அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி நர்ஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வர சொல்லி பார்த்தப்ப இதே மாதிரி வந்து அவங்களுக்கு சுகர் லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. 30 நாளோ 35 நாளோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தவங்க ஒரு வாரத்துக்கு 2-3 தடவை நான் போய் பார்த்துருக்குறேன். அதுக்கு வந்து எனக்கு அவங்க கடிதம் கொடுத்துருக்காங்க, அவங்க வாழ்க்கை பூரா யாருக்கும் கடிதம் எழுதியிருப்பாங்களே சந்தேகம் தான். நீங்க என்னை வந்து கவனிச்சுக்கிட்டீங்க, ரொம்ப நன்றின்னு ரொம்ப ஒரு எனக்கே ரொம்ப இதா இருந்துச்சு. கடிதம் எல்லாம் தேவையில்லையமானு இல்லைங்க, நான் கடிதம் கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்துருக்காங்க. அப்பவும் டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட் இருக்கு, அந்த டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட் காப்பியும் என்கிட்ட இருக்கு, அதுலயும் வந்து இதே கம்ப்ளைண்ட் இருக்குங்க. அதாவது இப்ப வந்து ஆக்சிஜன் லெவல் குறைஞ்ச நிலைமையில அவங்க ஆம்புலன்ஸ்ல கொண்டு போனாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில போல, ஆனா சுகர் லெவல் கூட தான் இருந்துச்சு. சுகர் லெவல் அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்களானா பண்ணல. இதே அப்போலோ ஹாஸ்பிட்டல் நர்ஸ் ஹோம் நர்ஸா திருப்பி போட்டு வச்சிருந்தவங்க, அவங்களால அந்த நர்ஸால வந்து சில பிரச்சனைகள் வந்துச்சு. அப்போ அதை அவங்க ஜெயலலிதா அம்மா கவனத்துக்கு எடுத்துட்டு போனப்ப அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, இதாங்க இந்த நர்ஸ் எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுங்க, அவங்கள அனுப்பி விட்டுருக்க ஆஸ்பத்திரிக்கிட்டாங்க. என்னன்னா அவங்க இயல்பாகவே சில கட்டுப்பாடுகளை எல்லாம் அவங்க விருப்பது கிடையாது, அந்த சுவாபப்படி தான் ஜெயலலிதா அவர்கள் நடந்து கொண்டாங்க. இதுல வந்து ஜெயலலிதாவை வந்து கொலை செய்த சசிகலா தான் அப்படின்னா அப்ப வந்து அத்தனை நாள் அப்போலோ ஆஸ்பத்திரியில வச்சிருந்தாங்களே, அப்ப அப்போலோ ஆஸ்பத்திரி கொலை செஞ்சதா வராதா? இது என்ன பைத்தியகாரத்தனமான குற்றம் சாட்டு? அப்ப ஏன் ஓபிஎஸ் அதை வச்சாரு? அப்ப அவர் தர்ம யுத்தம் நடத்தும் போது அது அவருக்கு தேவைப்பட்டுச்சு. இப்ப அவர் மர்ம யுத்தம் நடத்த போறாரு, தர்ம யுத்தம் தாண்டி மர்ம யுத்தம் ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு. வேணா பாருங்க, அவர் இன்னமும் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாரு. மர்ம யுத்தம் நடத்துறதுக்கு அவர் ஏதாவது பாயிண்ட் தேடுவாரு, அந்த பாயிண்ட்டுக்கு வந்து இந்த வழிகாட்டு குழுவை எடுத்துக்கிடுவாரு. அவரே சொல்லுவாரு வந்து பெண்களுக்கு இடம் கொடுக்கப்படவில்லை, வழிகாட்டு குழுவோட எண்ணிக்கையை கூட்டுங்க, 15 கூட்டுங்க, 20 கூட்டுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இது வந்து ஓபிஎஸோட ப்ராப்ளம் என்னன்னாங்க, சரி அவர் வந்து நடமாடும் நாவலர் நெடுஞ்செழியனா அவர் சொல்றாங்க, எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. நாவலர் நெடுஞ்செழியன் நடமாடும் பல்கலைக்கழகம்னா பேரறிஞர் அண்ணாவால் பாராட்டப்பட்டவர். அவர் அந்த காலத்துல வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல வந்து அவர் எம்ஏங்க. நம்ம பேராசிரியர் சொல்றாங்க, நான் ஒரு 2வது இடத்துல இருந்துருவாரு பேராசிரியர். அந்த காலத்துல அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல எம்ஏ கலைஞர் அண்ணாவெல்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு அழைச்சிட்டு வந்து கூட்டம் போட்டு பேசியிருக்கிறார், திராவிட மாணவர் கழகத்தோட தலைவரா இருந்திருக்கிறாரு. இவர் அவங்க இருந்த 2வது இடத்துல எல்லாம் ஒண்ணு இவர் இல்ல, இவர் 5வது இடத்துல 6வது இடத்துல இருக்கிறாரு, அதுதான் உண்மை. இதெல்லாம் போக இவர் எங்க துணை முதல்வர், இவருக்கு எங்க அரசாணை இருக்கு அது சொல்லுங்க நீங்க. அதாவது இவர் அமைச்சர் தாங்க, துணை முதல்வர் எங்க பதவி வந்து நம்ம அரசியல் சட்டத்திலே கிடையாது, துணை பிரதமரும் கிடையாது. தேவிலால் துணை பிரதமர் ஆகும்போது ஒரு அரசாணை போட்டாங்க, ஸ்டாலின் வந்து துணை முதல்வர் ஆகும்போது அந்த அமைச்சர் பதவியை துணை முதல்வர்னு ஒரு டெசிக்னேஷன் கொடுத்து ஒரு அரசாணை போட்டாங்க. அப்படி ஒரு அரசாணை இவருக்கு எங்க போட்டிருக்காங்க? அப்ப அதையே இவர் கேட்கவே இல்லை. சரி ஓபிஎஸ் வந்துங்க, அவரு ஒரு என்ன சொல்ல, அவர் ஒரு தன்னலம் விரும்பி அவர் அவரை சுத்தி மட்டும் டிசைட் பண்றாரு. மக்கள் நலன் மக்கள் நலன் ஒன்றே கூறுவார், தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்வார். கிட்டத்தட்ட தர்ம யுத்தம் தாண்டி மர்ம யுத்தம் நடத்த தயாராக இருக்கிறார் ஓபிஎஸ் சொல்லி இருக்கிறீங்க. இறுதியா ஒரே ஒரு கேள்வி, சசிகலா அம்மையார் வந்து வெளியில வரக்கூடிய சூழல் நிலவிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அதே போல இவர்களும் கட்சியில ஒரு ஒருமித்த ஒரு கருத்தோட வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சசிகலா மற்றும் இளவரசி போன்றவருடைய சொத்துக்களை வந்து முடக்கி இருக்கிறது வருமான வரித்துறை அப்படிங்கிற செய்தி வந்து பரவலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு எதுவும் கனெக்ட் பண்றீங்களா தரஷம் சார்? இல்லைங்க, அதாவது நான் வந்து ஒரு வழக்கறிஞர், அது குறிப்பா டாக்ஸ் லாயர், ஏராளமான வருமான வரித்துறை வழக்குகள்ல நான் ஆஜராயிருக்கிறேங்க, அதாவது டிஃபென்ஸ் லாயரா ஆஜராயிருக்கிறேன். இது வந்து நடைமுறை வழக்கங்க, கார்னிஷின்னு இதுக்கு பேரு. ஒரு ரெய்டு நடந்தா இயல்பாகவே வந்து ஒரு கணக்கு வழக்கு நம்ம சப்மிட் பண்ண வேண்டியது வரும். அந்த கணக்கு வழக்கு இவங்க பண்ணிருக்க மாட்டாங்க, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா இவங்க வந்து ஜெயில இருக்கிறாங்க, ஆனா அதுக்கு டைம் வாங்கியிருப்பாங்க. அப்ப அது வரைக்கும் வந்து இந்த சொத்து பரிவர்த்தனை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது வருமான வரித்துறையோட கடமைங்க. இன்னும் சொல்றாங்க, நடிகர் விஷாலோட அப்பா
ஜி கே ரெட்டி அவர் அவர் சார்பான வருமான வரித்துறை வழக்குல வந்து ஆஜராயிருக்கிறார். நான் ஒரு உதாரணமா சொல்றேன், அவர் அவங்க இருந்த ஒரு பெரிய பங்களா வந்து இன்னொருத்தர் வந்து அவங்களுக்கு வித்துட்டாரு. அந்த இன்னொருத்தர் பேர்ல வருமான வரித்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி வருமான வரித்துறை என்ன பண்ணிருக்கணும்னா இதே மாதிரி வந்து சொத்து முடக்க நோட்டீஸ் ஒட்டி இருக்கணும், ஒட்ட மிஸ் பண்ணிட்டாங்க, தவறு பண்ணிட்டாங்க. இவர் வந்து இன்னசென்ட் பையர். அப்போ இவர் என்ன பண்ணுவாங்க, வில்லங்க சர்டிபிகேட் பார்த்துட்டு வில்லங்க இல்லைன்னா அந்த பங்களா விலைக்கு வாங்கிட்டாங்க. விலைக்கு வாங்கின பிறகுதான் வந்து வருமான வரித்துறைக்கு அந்த தகவல் தெரியுது. உடனே அவசர அவசரமா ஓடி வந்து நோட்டீஸ் ஒட்டினாங்க. அப்போ நான் அவரோட லாயர், ஓ நான் உடனே அந்த நோட்டீஸ் எல்லாம் போட்டோ எடுத்து, ஒரு இன்னசென்ட் பையர், இவருக்கு வந்து வருமான வரித்துறை நடவடிக்கை தெரியாது, வருமான வரித்துறை முடக்க நோட்டீஸ் ஒட்டி இருக்கணும், அது அவங்க தவறு அப்படின்னு சொல்லி வாதாடி அந்த சொத்தை மீட்டவங்க. அது இது நடந்து ஒரு 15-20 வருஷம் ஆயிடுச்சுங்க. அந்த காலகட்டத்தில இருந்தே வந்து வருமான வரித்துறை எப்பவுமே மிகுந்த ஜாக்கிரதையாக இந்த மாதிரியான வழக்குகள் வரும்போது அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயுமே வந்து நோட்டீஸ் ஒட்டிடுவாங்க. அது வந்து ஒரு நடவடிக்கையினோ இல்ல பழிவாங்கும் நடவடிக்கையினோ எல்லாம் சொல்ல முடியாது. நீங்க வந்து அதிகாரிகளை அப்படி நினைக்க கூடாது. காரணம் என்னன்னா, அடுத்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்கதான் அதிகாரியா இருப்பாங்க. கரெக்டா அக்டோபர் 7 இவங்களுடைய சிலசலப்புகள் நடக்கும் போது, இவங்க இணைப்பு நடக்கும் போது அது நடக்கிறதுனால அது கான்டெம்பரரியா இருக்கும் போது கேள்விகள் எழத்தன செய்யுது. வருமான வரித்துறை நோட்டீஸ் வந்து சாதர் ஓட்டினாங்க, இவங்கதான் காலையில அடிச்சுட்டாங்களே, அப்படி அப்படி காட்டப்படுறியா பாக்க கூடாது. அதாவது அரசியல்ல வந்து இப்படி முடிச்சு போடுறது நான் தவறுன்னு சொல்ல மாட்டாங்க, அது ஓகேதான். பட் அதிகாரிகளோட ப்ரொசீடிங்ஸ் சாத்தியம் இல்லைன்றீங்க? அது சாத்தியம் இல்லை. ஏன்னா இந்த நோட்டீஸ தயார் பண்றதுக்கே வந்து ஒரு 1 மாசம் 1.5 மாசம் வேணுங்க. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, கமிஷனர் லெவல்ல அப்ரூவல் வாங்கணும். நான் வந்து ஒரு ஒரு உண்மையான வழக்கறிஞராக, ஒரு அதுவும் வருமான வரித்துறை சார்பாக எதிர்த்து வாதாடுகிற வழக்கறிஞராக நான் இந்த விஷயத்தை சொல்றேன். எந்த வருமான வரித்துறை நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு வருமான வரித்துறை அதிகாரிகளை வந்து கொண்டு சொல்ல வேண்டாம். அவங்க எடுக்கிற நடவடிக்கை எப்படி ஆகும்னா டிலேடா இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து அரசியல் காரணம் கற்பிக்கலாம். உதாரணமா வந்து விஜயபாஸ்கர் வீட்டுல ரெய்டு நடத்துறாங்க, வருஷம் என்ன ஆச்சு, இன்னை வரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கல, இதுக்கு அரசியல் காரணமா இருக்கலாம், டிலேக்கு வந்து காரணமா இருக்கலாம், ஆனா நடவடிக்கைக்கு வந்து அரசியல் காரணம் இருக்கு, காரணமா இருக்காது. ஏன்னா இப்ப நீங்களே பாருங்க, இப்போ சேகர் ரெட்டியை விடுவிச்சுட்டாங்க, அப்ப சிபிஐ தானே காரணம். ஆமா, ஏன்னா சிபிஐ ஒழுங்கா வழக்கு ஏன் நடத்தலங்கிற கேள்வி வந்துருது. நீதிமன்றத்துக்கு முன்னால் ஒரு விஷயம் போகும்போது சிபிஐ வந்து வழக்கு ஒழுங்காக நடத்தியிருக்க வேண்டும். ஏன்னா அதுக்கு வந்து தண்டனை பெற்று தருவது மட்டும்தான் அதோட நோக்கமா இருக்க முடியும். அது வந்து போலீஸ் புலனாய்வு அமைப்பு, அப்போ அது சிபிஐ ஃபெயிலியர்னு நம்ம சொல்றோம். இப்ப அவரால் கட்சியை விட்டு வெளியில வர முடியுமா, துணை முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ண முடியுமா, போர்க்கொடி உயர்த்த முடியுமா? முடியாது. ஏனென்றால் ஜெயலலிதா நினைவிடம் திறக்கப்பட வேண்டிய நிலைமையில இருக்கு. இன்னும் 15-20 நாள்ல திறக்கணும். அவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சியில அவர் இல்லாம போயிட்டாரு நீங்க கட்சியில, அவரோட அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சு போயிடும். சோ அந்த முடிவு அவர் எடுக்க மாட்டாரு. ஆனா அவர் ஒரு ஏதோ ஒரு வகையில முண்டியாச்சு. அப்போ அதுல இருந்து பேக் அடிக்கிறதுக்கு அது கௌரவ பிரச்சனை. அப்ப ஏதோ ஒண்ணு செஞ்சாகணும். அப்போ சரி ரைட்டு, முதலமைச்சர் வேட்பாளரா உங்களை நான் ஒத்துக்கிறேன், நான் சொன்ன மாதிரி ஒரு குழுவை போடுங்க. இந்த கமிட்டியோட ஆயுள் எவ்வளவு, 5 வருஷம் எப்படி, அடுத்த வாட்டி இந்த கமிட்டி எப்படி தேர்ந்தெடுக்கணும், இதெல்லாம் நம்ம சொல்லணும் இல்லைங்களா? அங்கீகாரம் பெறும் வழிகாட்டும் குழு அப்படிங்கிற அந்தஸ்து. சரி, அப்புறம் மாணிக்கங்கிற எம்எல்ஏ என்ன வழிகாட்ட போறாரு, கோபாலகிருஷ்ணன் எம்எல்ஏ என்ன வழிகாட்ட போறாரு, இந்த கேள்விக்கெல்லாம் விட வேணும்ல. தங்கமணி வேலுமணி கூட வழிகாட்டிருக்கலாங்க, ஏன்னா அவங்க அமைச்சர்களா இருக்காங்க. மத்தவங்க என்ன வழியை கட்டிட போறாங்க, மனோஜ் பாண்டியன் எப்போ கட்சிக்கு வந்தாரு, அவங்க அப்பா வந்து பிஎஸ் பாண்டியன் என்னாச்சு, அவங்களும் சொல்லுங்க. அவருக்கு அதிமுக சட்டத்திட்ட குழுல ஒரு உறுப்பினருங்க, 73 காலகட்டத்துல அஜெண்டா ஓட்டல சட்டத்திட்டம் கூடி இந்த சட்டத்திட்டங்களை அவருக்கு போது நாங்கெல்லாம் வெளியில நின்றுட்டு இருப்போம். பாண்டியன்னாச்சு உள்ள போகும்போது அவர் அடையப்பா அவரை கடவுள் மாதிரி பார்ப்போம். அப்பேற்பட்ட ஒரு சீனியாரிட்டி உள்ளவர் மனோஜ் பாண்டியனுக்கு அந்த சீனியாரிட்டி எப்படி வரும், அது வராது இல்ல. அதிமுகல நீங்க வந்து உலக சுற்றுவாளிவன் படப்பெட்டியை சுமந்திருந்தா தான் நீங்க அதிமுக சீனியர். அது 73 பிப்ரவரி மாசம் மதுரை மீனாட்சி தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகுது. மேயர் முத்து வந்து இந்த படம் இங்க ரிலீஸ் ஆனா நான் சேலையை கட்டிக்கிறேன்னு சவால் விட்டாரு. ரைட்ரா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் மன்றம் பூரா சேர்ந்து பெட்டியை வந்து இங்க இருந்து அனுப்புறாங்க, சென்னையில இருந்து ப்ரொடக்ஷனோட. ஒரு போஸ்டர் கூட ஒட்ட விடாம பண்ணிட்டாரு கலைஞர். போஸ்டர் ஒட்டினா 1 ரூபாங்க, 73 போஸ்டர் ஒட்டினா 1 ரூபான்னு வந்து திடீர்னு சட்டம் போட்டாங்க. எப்படி ஒட்ட முடியும், படத்துல ஒட்டல எதுவுமே செய்யல, பெட்டி வருது.
அப்போ இந்த பெட்டி வந்து சேருமா அப்படிங்கிற சந்தேகம் மீனாஸ் தியேட்டருக்காரு வேண்டாங்க படமே வேண்டாம் அப்படின்றாரு. அவர் சமாதானப்படுத்திட்டு சோழவந்தா ஸ்டேஷன்ல பெட்டியை இறக்கி நான் ஜாவா மோட்டர் சைக்கிள்ல போறேன் பின்னாடி வந்து அந்த பெட்டியை கொண்டு வந்து மீனாஸ் தியேட்டர்ல பெட்டியை வச்சு அசோ வந்து நின்றுட்டு பார்த்தோங்க. இதுதான் வரலாறு. அதிமுக வரலாற்றுல வழிகாட்டணும்னா நீங்க எம்ஜிஆர் மன்றத்துல இருந்து வரணும். எம்ஜிஆர் மன்றத்துல இருந்து பார்த்தா வழிகாட்ட முடியும். சும்மா நான் வழிகாட்டுறேன்னா நீங்க வழியத்தான் கொடுப்பீங்களே தவிர வழியை காட்ட முடியாது. அப்ப எம்ஜிஆர் மன்றத்துல இருந்து வந்தவங்கன்னா மதுசூதன மன வருத்தப்படி நீங்க செய்யலாமா? அவர் என்ன சொல்றாரு நேத்து, தம்பி எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு தம்பி, நான் பேச விரும்பலன்றாரு. அவர் எதுல இருந்து வந்தாரு? இதே கடி எம்ஜிஆர் மன்றத்துல இருந்து வந்தவரு. அதாவது நீங்க சும்மா வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்து எதையோ ஒண்ணு செஞ்சு எப்படியோ ஒப்பேத்திட்டு போனீங்கன்னா அதிமுகவோட உணர்வாளர்கள் என்ன நினைப்பாங்க? குற்றம் இல்லாத தலைவர், அவன் கோவில் இல்லாத இறைவன், அப்படித்தான் தலைவர்கள் இருக்க வேண்டும். அதுதான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த பாதை, ஜெயலலிதா அவர்கள் நடந்து காட்டிய விதம். அப்படி இருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லாமல் சுயநோக்கத்துக்காக மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களுக்காக இவர்கள் அரசியல் செய்வார்களே ஆனால் அது வந்து வீழ்ச்சியில் தான். ரொம்ப முக்கியமான ரொம்ப ஆழமான ஒரு விமர்சனத்தை அதிமுகவினுடைய இந்த வழிகாட்டும் குழு மீதும் தற்போதைய அரசியல் களம் மீதும் வச்சிருக்கிறீங்க. இது கண்டிப்பா அதிமுக நிச்சயமா பார்த்து என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுப்பாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த நேரத்தில் கூட இணையத்தின் வாயிலாக எங்களுடைய அழைப்பினை கேட்டு உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் மிக்க மிக்க நன்றி ஷாம் சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.